ஏ ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 2018 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஆல்பா அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, முது முது முதுன்னு ஒரு 20 பேர் அப்படியே ஊர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்குடா இந்த ஊர் ஊர்றாங்களே அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஏகப்பட்ட எரும மாடுகள் இருக்கு. அந்த எரும மாடுகளை வேட்டையாடுறதுக்கு தான் இப்படி இவங்க ரொம்ப பதுங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த பதுங்கி வரதுல நடுவுல முக்கிய ஒரு ஆள் மாதிரி தெரியறார் பாத்தீங்களா, அவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. அவர் தான் அந்த எரும மாடுகளை பாக்குறாரு. அதுல ஒருத்தன் கையில எறும்புகள் ஊற அந்த எறும்புகள் எல்லாத்தையும் எப்படி சாப்பிடறா பாருங்க, அசால்ட்டா தின்றான். அப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, இவர் தான் அது. அப்பாவும் பிள்ளையும் தலையாட்டிக்கிறாங்க, தயாராரு அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல ரெடி ஆனது எல்லா பேரும் எந்திரிச்சு பயங்கரமா கத்துறானுங்க. கத்திக்கிட்டே பயங்கரமா வேகமா ஓடி வரானுங்க. அந்த பக்கத்துல அந்த எரும மாடுகள் வேற வேகமா ஓடி வருது. ஏதோ போர்ல ரெண்டு பக்கம் இருக்க அணிகள் நேரா வந்து மோத வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வராங்க. ஆனா இந்த எரும மாடுகள் வர வேகத்துக்கு வந்தா நம்ம பசங்களை முட்டி தூக்கிடும். எப்படி இவ்வளவு பெரிய எரும மாடுகளை இவங்க வேட்டையாட போறாங்கன்னு தெரியலங்க. கையில இருக்கிற ஈட்டியை வேகமா வீசுறாங்க. அந்த ஈட்டிக்கள் போய் அந்த எரும மாடுகளை குத்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த எரும மாடுகளுக்கு முன்னாடி போய் வரிசையா குத்தி நிக்குது. அது என்னவோ அந்த மாட்டு பண்ணையில அந்த மாட்டுகளை அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ என்னவோ, வரிசையா குத்தி நிக்கிற அந்த ஈட்டிகளை பார்த்ததும் பயந்துகிட்டு அப்படியே யூ டர்ன் பண்ணுதுங்க. ஆன்னு கத்திட்டு இவங்களும் விரட்டி வரதுனால அந்த சத்தத்தை கேட்டு இதுங்க பயந்து போய் எங்கேயோ ஓடுதுங்க. ஆனா ஆல்ரெடி இவங்க நிக்கிறது எங்க, ஒரு மலையோட உச்சியில. இப்ப அப்படியே உள்டாவா இந்த மலை உச்சில இருந்து கீழே விழுகிற மாதிரி வேகமா போகுது. அதனால ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண முடியாம பின்னாடியே போய் அப்படியே தூக்கி வீசும். ஒரு 10 பறந்து போய் மறுபடியும் கீழே வந்து விழுறான். மறுபடியும் போய் நின்னு யூ டர்ன் வந்து பார்த்து இவனை பார்த்து முறைக்கும். மறுபடியும் வரும் பாருங்க. அப்படியே இவனை மோதுன்னு பார்த்தா, மோதும் போது அவனுடைய சட்டை இதோட கொம்புல மாட்டிக்கிட்டு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகுது. இது போற வேகத்துக்கு கண்டிப்பா பள்ளத்துல விழுந்து செத்து போடுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம ஹீரோட அப்பா ஈட்டி எடுத்து அந்த எரும மாட்டு மேல எறிகிறாருங்க. கரெக்டா போய் குத்திக்குது. ஆனா எரும மாடு சாகல. போன வேகத்துல அந்த பள்ளத்தை பார்த்து நிக்க ட்ரை பண்ணுது. அந்த போர்ஸ்ல அப்படியே நம்ம ஹீரோ தூக்கி வீசி எறியப்படுகிறான். பள்ளத்துக்கு மேல அப்படியே அண்ணாந்து பறந்துட்டு இருக்க அப்படியே அந்த சீனை கட் பண்றானுங்க. கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கறத இப்ப காமிக்க போறாங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேட்டையான இந்த கூட்டத்தோட கிராமத்தை காமிக்கிறாங்க. சேர்ந்தாப்புல ஒரு 10 குடிசை இருக்கும். அங்க இந்த கிராமத்தோட சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கையில கல்லிலேயே எப்படி ஈட்டி செய்யறது, நல்ல கூர்மையான ஆயுதம் செய்யறது அப்படின்றத பயிற்சி கொடுத்து எங்க நல்ல கத்தி ஒண்ணு செய்யுங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. இவங்க சரியா செஞ்சு கொடுத்தா அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரியா செய்யலனா அதை தீயில போட்டுட்டு ஃபெயில் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் ஒருத்தர் பாஸ் ஆகிறப்பல 2-3 பேர் ஃபெயில் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அந்த லிஸ்ட்ல இருக்கான். அவன் பண்ணிருக்கிறதையும் பாக்குறாங்க. அது எவ்வளவு கூர்மையா இருக்குது அப்படின்னு தொட்டு பாக்கணும். அப்படிதான் அப்பன் தொட்டு பார்த்தா கையை கிழிச்சு ரத்தம் வருதுங்க. அவ்வளவு ஷார்ப்பா பண்ணிருக்கான், பாஸ்ன்னுட்டானுங்க. உடனே எல்லாருக்குமே குஷி. இப்போ இந்த போட்டியில யார் பாஸ் ஆனாங்களோ இப்ப அவங்க எல்லாருமே நாளைக்கு நடக்க போற அந்த வேட்டையில நம்ம கூட வரலாம், வேட்டையை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தோட தலைவன் நம்ம ஹீரோட தகப்பன் சொல்ல எல்லா பேருக்கும் சந்தோஷம். அதே சமயம் பின்னாடி அந்த பாசான பசங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோ உட்பட சும்மா அடி அடி அடின்னு விழுக்கிறாங்க. இது அவங்களுடைய சடங்கு போல. அம்மாவும் இந்த பக்கத்துல இருந்து பாக்குறாங்க, பையன் இந்த மாதிரி அடி வாங்குறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா ஸ்டாப் போதும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நிப்பாட்டுறாங்க. திரும்பி போய் பாக்குறாரு, பார்த்தா நல்லா ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி சடங்கு அங்க ரொம்பவே சகஜம். ஏன்னா வெளியே போகும்போது எப்பேற்பட்ட ஆபத்து வேணாலும் வரலாம், எப்பேற்பட்ட துன்பம் வரலாம், வலி வரலாம். அந்த வழினா என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரியான சடங்கு இருக்கு. கொஞ்சம் நல்ல சடங்கு மாதிரி தான் தெரியுது. தம்பி, நீ இந்த வழியெல்லாம் தாண்டி மேல வரணும். இவங்க எல்லா பேருக்கும் ஒரு தலைவனா, நீ வரதா இருந்தா நீ ரொம்ப தைரியத்தை வளர்த்துக்கணும். பிறப்பால வரப்போறது இல்ல, தைரியம் வளர்ப்பால வரணும், நீ வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பூஜை எல்லாம் நடக்குது. ஏன்னா வேட்டைக்கு போக போறாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே குடிசையில ஒரு ஓரமா தான் நம்ம ஹீரோ படுத்திருப்பாப்ல. அப்பா அவங்க பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான், அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், பையனை கண்டிப்பா கூட்டு போனமா, என் பையன் ஈட்டியை பார்த்து ஈட்டியை கேட்டு எதுவும் செய்ய மாட்டான், தான் மனசை கேட்டு செய்யறவன், அவ்வளவு தங்கமான தம்பி, அவன் போய் எப்படிங்க வேட்டைக்கெல்லாம் போய் எப்படி சமாளிப்பான், வேட்டைக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்பா இல்ல இல்ல, மத்தவங்கள மாதிரி அவனும் அந்த வயசானதும் கண்டிப்பா வந்தாகணும், அதெல்லாம் உன் பையன் நல்லா வளர்ந்துட்டான், தாராளமா அவன் வேட்டைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறப்பல அப்பா. அதுக்கப்புறம் அப்பா அம்மா 2 பேரையும் கட்டி பிடிச்சி வேட்டைக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அம்மாவுக்கு குட் பை சொல்லிட்டு இந்த கூட்டத்தில இருந்து ஒரு 10 பேர் பிரிஞ்சு போறாங்க, வேட்டைக்கு போறாங்க. ஆக்சுவலா வேட்டைனா டெய்லி போற மாதிரி இல்லங்க. இப்போ 20,000 வருஷத்துக்கு முன்னாடியான காலகட்டத்தில் வேட்டைக்கான காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப குறுகிய காலம் தானே. ஒரு வருஷத்துல நம்ம ஊர்ல 3-3 மாசம் பிரிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இது மழைக்காலம், இது குளிர்காலம், இது வெயில் காலம், இது வசந்த காலம் அப்படின்னு 3-3 பிரிச்சு வச்சிருப்பாங்கல்ல. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில வேட்டைக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சீசன் தான், அதுவும் ஒரு 3 மட்டும்தான். மீதி 9 மாசமும் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். சோ இவங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே வேட்டையாடி சம்பாதிக்கணும். எவ்வளவு கஷ்டம். அப்படியே இவங்க நடந்து போறாங்க, நிறைய ஏரியாக்களை கடந்து போறாங்க. இருட்டுனதோ ஒரு இடத்துல தீய பொருத்தி சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. தான் பையனுக்கு எப்படி தீய பொருத்தணும் அப்படிங்கறத சொல்லி காமிக்கிறாரு. அவனும் திரும்ப செஞ்சு பாக்குறான். ஆனா அவனுக்கு சரியா வரமாட்டேங்குது. பரவாயில்ல,
அடுத்த முயற்சியில வரும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கல்ல வரிசையை அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த இடத்தை நோக்கி நம்ம மக்கள் போறாங்க. அதே இடத்தை நோக்கி இன்னொரு கிராமத்து மக்களும் வராங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்து லைட்டா பயம். அப்பம் போறான், ரெண்டு பேரும் நேருக்கு நேரு பாக்குறாங்க. அடிச்சுப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் சிரிக்கிறானுங்க, கட்டி பிடிக்கிறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வேட்டைக்கு அப்படின்னா ரெண்டு கிராமம் ஒன்னா சேர்ந்துதான் போகும். வேட்டையாடுற பொருட்கள்ல இவங்க பங்கு பிரிச்சுப்பாங்க. தான் பையனை அறிமுகப்படுத்துறான். அதுக்கு இந்த ரெண்டாவது கிராமத்தோட தலைவர், என் பையன் குளிர்காலத்துல செத்து போயிட்டான், எங்க கிராமத்துல பாதி பேருக்கு மேல குளிர்காலத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறான். அந்த பையனை பார்த்து நீயாச்சும் நல்லா வளருன தம்பி அப்படின்னு வாழ்த்தவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் ஒன்னா இவங்க போறாங்க. இன்னொரு இடத்துலயும் நிறைய கல்ல அடிக்க வச்சிருக்காங்க. அதுல கையை அடி அடி அடிச்சு கையால பதிச்சு வச்சிருக்காங்க. அந்த கையோட விரல் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையில தான் நம்ம வேட்டையாட போகணும் அப்படின்னு அர்த்தம். இந்த கல்ல வச்சது இவங்க கிடையாதுங்க. இவங்களுக்கு முந்தின எத்தனையோ தலைமுறைங்க வேட்டையாடுற அந்த விலங்குகள் எங்க இருக்குமோ எப்படி போகணும் அப்படின்னு அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் போற வழியிலேயே சாப்பிடணும் இல்லையா, ஒரு பண்ணிய வேட்டையாடுறாங்க. வேட்டையான பண்ணியை பிடிச்சி வச்சிருக்காங்க, இன்னும் சாகல. அதை அறுத்து கொள்ற வேலையை நம்ம ஹீரோ கிட்ட தகப்பம் கொடுக்குறோம். அவனும் கத்தி வாங்கிட்டு அறுப்புமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே உருப்படாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை பிடிங்கி அசால்ட்டா அறுத்து பண்ணியை கொலை பண்றாரு. ஏன் இவ்வளவு கொலை பண்ற, ஏன் இவ்வளவு யோசிக்கிற, பண்ணியை நாம சாப்பிடுறோம், நம்ம சத்ததுக்கு பின்னாடி நம்மள புல்லு தின போது அதே புல்ல தானே இந்த பண்ணி சாப்பிட போகுது, ஏற்கடா தம்பி அப்படின்னு புரிய வைக்க பாக்குறாரு. அப்புறம் நைட் ஆகுது, இன்னொரு இடத்துல தீய மூட்டிட்டு சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு சத்தம் கேட்டு நம்ம ஹீரோட தகப்பன் உசரா இருங்க அப்படிங்கிறாரு. சுத்தி முத்தி எல்லாரும் பாக்குறாரு, கையில ஈட்டி வச்சு எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. கும் இருட்டா இருக்கு, நமக்கு காமிக்கிறாங்க அங்க ஒரு பெரிய புலி தெரியுறத. ஆனா இவங்க அதை கவனிக்கல, மறுபடியும் சரி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சருன்னு வந்து இந்த கூட்டத்துல ஒருத்தன் நம்ம ஹீரோட சேர்ந்து இன்னொருத்தன் பாஸ் ஆயிருப்பான்ல, அந்த சின்ன பையனை அல்வா மாதிரி தூக்கிட்டு போயிடுங்க. இருட்டுக்குள்ள வச்சு அவனை கதற கதற கடிச்சு கொதறி தின்னுது. நைட்டு இவங்களுக்கு சத்தம் மட்டும் தான் கேக்குது. அடுத்த நாள் காலையில அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு இறுதி மரியாதையை சும்மா கல்லெல்லாம் அடிக்க வச்சு செய்வாங்க. செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து சில காடுகள் எல்லாம் கடந்து போறாங்க. இன்னும் எவ்வளவு தூரங்களை கடக்கிறாங்க, இன்னும் கடக்க வேண்டிய தூரங்கள் எல்லாமே எவ்வளவு ஃபாஸ்டா காமிக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு தூரத்தையும் கடந்து ஒரு கொகைக்குள்ள நம்ம பசங்க வந்து இப்ப செட்டில் ஆயிருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க பாருங்க, எல்லாரோட கையிலயும் டேட்டூ குத்துறாங்க. நம்ம தகப்பன் கையில டேட்டூ குத்துருப்பான், அதே மாதிரி ஒரு டேட்டூவை பையனும் குத்திக்கிறாங்க. இது சும்மா அழகுக்காக குத்துற டேட்டூ கிடையாது, வானத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை இவங்க கையில டேட்டூவா குத்திருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீ தொடஞ்சு போயிட்டேன்னா உன் கையில இருக்கிற இந்த டேட்டூவை பாரு, வானத்தை பாரு, இந்த டேட்டூ மாதிரியே இருக்கிற நட்சத்திர கூட்டம் எங்க இருக்குன்னு பாரு, அந்த கூட்டத்தை நோக்கி நீ நடக்க ஆரம்பி, அந்த திசையை நோக்கி நீ நடக்க ஆரம்பி, நீ கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருவ அப்படிங்கறதையும் புரிய வைக்கிறார். அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. ஒரு இடத்துல சாணி இருக்கு, இவங்க வேட்டையாட வந்த அந்த மிருகத்தோட சாணி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சகதி இருக்கும், அந்த சகதி எடுத்து இவங்க மூஞ்சி முகரை எல்லாத்திலையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து வராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எறும்பு மூணு வரும், ஒருத்தன் அதே தின்னுவான். அதுக்கப்புறம் அப்பனும் புள்ளியும் தலையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது கூட சண்டை. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ தூக்கி கொண்டு போய் அலா அக்கா அந்த பள்ளத்துல மேல தூக்கி வீசுதுங்க. வானத்துல ஒரு 10 அடி பறந்தவன் பொத்துன்னு கீழே விழுறான். அப்பவும் சவத்தோட ஓரத்துல புடிச்சுக்கிட்டு தொங்குவாங்க. அப்படியே புடிச்சு கூட தம்பி அப்பா வர அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்லு உருவிட மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுறான். ஒரு கல்லுல நல்லா இடிப்பான், கால அடிபட்டுறோம், பொத்துன்னு வந்து கீழே இன்னொரு கல்லுல விழுந்து மயங்கி விழுறாங்க. அந்த எரும மாடு கீழே விழுந்து செத்து போச்சு. நம்ம ஹீரோ இப்ப நடுவுல விழுந்து தொங்குறான். ஹீரோவை பார்த்ததும் தகப்பன் அப்படியே கீழே இறங்க போக, டேய் என்னடா பைக்கிய முடிச்சு உனக்கு, உன் பிள்ளைய பிடிக்க முடியாம கீழே விழுந்துட்டான், நீ வெயிட் ஆனாலும் உன்னால எப்படி இறங்க முடியும், அவன் அவ்வளவுதான் பல அடி தூரம் மேல இருந்து கீழே விழுந்திருக்கான், புள்ள செத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு பக்கத்துல இருந்த இன்னொருத்தவர் சொல்றாரு. ஒரு தகப்பனா இப்ப நீ இருக்கிறத விட எங்க கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறது தான் இப்ப கரெக்ட் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. அவன் மேல உட்காந்துக்கிட்டு கதறிட்டு இருப்பான். அந்த இன்னொரு கிராமம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிராமம் கீழே இறங்கி வந்து கீழே விழுந்து செத்து போன அந்த எரும மாடுகளோட அந்த மாமிசத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு, சரி எங்க வேட்டை முடிஞ்சு போச்சு, நாங்க கிராமத்துக்கு திரும்ப போறோம், குளிர்கால வரத்துக்குள்ள நீங்களும் திரும்ப போயிடுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு இங்கிருந்து கிளப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த கிராமம் போகுதுங்க. அன்னைக்கு நைட்டு அந்த உச்சியில உட்காந்துதான் இவங்க சாப்பிடவும் செய்யறாங்க. அங்கேயும் தகப்ப மேல உட்காந்துக்கிட்டு தான் பையனையே பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், அவன் பையனை நீ இதுக்கப்புறம் நினைச்சுக்கிட்டு வேஸ்ட், காலையில எந்திரிச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அவனும் இறந்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கும் இறந்துட்டாங்கன்னா ஒரு சடங்கு செய்வாங்கல்ல, கல்களை அடுக்கி வச்சு அதை செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே செத்த போன மாதிரி இருக்கான். இவன் பொணந்தான் அப்படின்னு ஒரு பருந்தும் நினைக்குதுங்க, ஒரு கழுகும் நினைக்குது. அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவை கொத்துங்க. அப்பதான் அவன் டப்புனு முடிக்கிறான், அந்த பருந்து போட்டு அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான், அது செத்து போய் கீழே விழுது. அப்பதான் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாக்குறான். பார்த்தா பல 100 அடி உயரத்துல இருக்கான், பார்த்து மிரண்டு போறாங்க. அப்பையும் கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா ஏதாச்சும் யோசிச்சிருக்கணும். அந்த பக்கி பைப்பில் என்ன பண்ணுது, அவசரத்துல இறங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இறங்கணும்னு போய் பார்த்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். விரல்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க, ஒரு இடத்துல பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கான். மேல ஏறவும் முடியல, கீழே குதிச்சா பல 100 அடி உயரம் இருக்கு, கீழே விழுந்து செத்து போயிடுவான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில தொங்குறாங்க. எவ்வளவு நேரம் மதியம் தொங்க ஆரம்பிச்சவன், இப்ப சூரிய வெளிச்சமே மறைய போது அவ்வளவு நேரம் தொங்கிட்டு இருக்கான். ஜோரா மழை வேற பெய்யுது, அப்பப்ப குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறான். இந்த மழையில நல்ல விஷயம் என்னன்னா, அப்பெல்லாம் மழை பெஞ்சா பயங்கரமா மழை பெய்யும், திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய கம்மாவே உருவாகும், அடுத்த வெயில் அடிச்ச செகண்ட்ல அந்த கம்மா இல்லாம போயிடும். அந்த மாதிரிதான் இங்கேயும் திடீர்னு கீழே தண்ணி எல்லாம் நிறைஞ்சு ஒரு பெரிய கம்மா மாதிரி அங்க உருவாகுது. அந்த தண்ணியை பார்த்துட்டு இதுதான்டா சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அங்கிருந்து ஜம்ப் பண்றான். அந்த தண்ணியில அப்படியே பொத்துன்னு விழுகிறாங்க. இன்னும் எடி மழை எல்லாம் அப்படியே ஜோரா அடிக்குது. அப்புறம் காலையில நல்லா வெயிலும் அடிக்குது, கம்மா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நம்ம ஹீரோ முழிக்கிறான்.
குடிக்கிறான். முழிச்சு பார்த்தா கால சரியான அடி, ஒரு பள்ளத்துல தண்ணி தேங்கி இருக்கும், அந்த தண்ணியே குடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் காலை போய் பாக்குறான், காலு வித்தியாசம் அடங்கி போயிருக்கு. அப்புறம் ரெண்டு மூணு கற்களை எடுத்து வச்சு அவனோட நெளிஞ்ச அந்த காலை அவனே சரி பண்றான் பயங்கர வலியோட. அப்புறம் ஒரு கட்டையை வச்சு நல்லா கட்டி காலை கொஞ்சம் அண்டை கொடுத்து நடக்க முடியுது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறான். ஓரளவு நடக்க முடியுது அவனால. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இருந்து மறுபடியும் மலை உச்சிக்கு போறான். அங்க போய் பார்த்தா இவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க சடங்கு பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பாக்குறான். ஆஹா, நம்ம டீம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க நம்மளை தேடி வரப்போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த கல்லெல்லாம் எட்டி உடச்சு கீழே தள்ளுறாங்க. நான் இன்னும் சாகல, உசுரோட தான் இருக்கேன், உசுரோட தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் மலை உச்சில இருந்து கீழே இறங்கி போறான். தன்னோட கூட்டம் முன்னாடி போயிட்டு இருக்கோம், அந்த கூட்டத்தை சீக்கிரம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினப்பு. ஆனா அவ்வளவு ஈஸி இல்ல, போற வழியில இவன் சாப்பிடணும்ல, கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடறாங்க. மண்புழு கிடைக்குது, அதை கூட எடுத்து தின்றான். அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா திடீர்னு நிறைய நரி கூட்டம் இவனை பார்த்து அப்படியே விரட்டி வருதுங்க. ஏகப்பட்ட நரிகள் விரட்டி வருது. இவன் பக்கத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்து மேல ஏற போகும்போது ஒரு நரி மட்டும் அவனுடைய காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். கோவத்துல இவன் என்ன பண்றானா, கத்திய வச்சு ஒரு குத்து குத்தி அந்த நரியை காயப்படுத்துறான். அதுக்கப்புறம் மேலே ஏறி உட்கார்றான். காயப்பட்ட நரி அப்படியே பொத்துன்னு கீழே விழுது. நிறைய நரிகள் இங்க சுத்தி நின்றுட்டு ஓல விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ இறங்கி வர மாதிரியே தெரியல. நரி கூட்டத்துல ஒரு நரி மட்டும் இப்ப அடிபட்டு இருக்கு, மீதி நரிகள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேற வழி இல்லாம அதுங்க திரும்பி போயிருதுங்க. காலையில விடிஞ்சாச்சு, ஹீரோ மேல இருக்கான், அவனோட ஈட்டியை சரி பண்றான். மெதுவா கீழே இறங்கி வராங்க. கீழே அந்த நரி அப்படியே மயங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அதை குத்தி கொண்டுலாமா அப்படின்னு பாக்குறான். ஏற்கனவே நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, உன் மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் இவன் செய்வான் அப்படின்னு. அது சரியா போச்சுங்க. பாவம் பாக்குறான் அந்த நரி, பாவம்னு யோசிக்கிறான். தன்ன மாதிரி அதுவும் தனியா இருக்கு, அதோட கூட்டம் விட்டுட்டு போயிச்சு வருத்தப்படுறான். இவனுக்கு கால் அடிபட்டிருக்கோம், அதுக்கு காலுக்கு மேல அடிபட்டிருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். நீயும் நானும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அது பக்கத்துல போவான், அது ஆணு முறைக்கும், வாயை திறந்து கடிக்க வரும். உடனே இவன் என்ன பண்றான், ஒரு நரம் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து அதோட வாயை நல்லா கட்டி விடுறான். அதுக்கப்புறம் அந்த நரியை தூக்கிக்கிறான், அதோட காயத்துக்கு மருந்து போறான். திடீர்னு பார்த்தா ஓனாயிங்க கூட்டம் இவங்களை விரட்டுது. ஐயோ, ஓனாயிங்கள் வருது, நம்ம ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிச்சு உயரமான இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நல்ல குளிர் வேற தீய உருவாக்குறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க. அவங்க அப்பா சொல்லி கொடுத்து அந்த தீய உருவாக்குற முறை இவனுக்கு சரியா செட் ஆகல, இவனால தீய உருவாக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில அப்படியே முழிக்கிறான். எதிர்க்க அந்த நரி இவனை பார்த்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கு. இவங்க இருக்கிற அந்த குகை இதுக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்த குகை அப்படின்னு நினைக்கிறேன். இது சாமியை கொண்டதுக்கான தடயங்கள் எல்லாம் இருக்கு, மூலிகை எல்லாம் பண்றதுக்கான பொருட்களும் இருக்கு. அதை பார்த்து இவனுக்கு ஒரு ஐடியா வருது, இவனுக்கு கொஞ்சம் இந்த மூலிகை விஷயம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு மூலிகையை பார்த்து எடுத்துட்டு வந்து அதை நல்லா அரைச்சு அவனோட காலுக்கு மருந்தா போடுறான். தண்ணி தானும் குடிச்சிட்டு அந்த நரிக்கும் தண்ணி கொடுக்குறான், குடிக்க சொல்றான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கூத்து என்னன்னா, அது வாயில கட்டி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை அந்த நரி அப்படியே பிடிச்சி பிடிச்சி இழுத்து அப்படியே திறந்து விட்டுரும். இப்ப வாய் நல்லா ஓப்பன்ல இருக்கு. இவன் குடுக்கிற தண்ணிய அந்த நிலைமையில கூட குடிக்க தான் செய்யுது. நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல பயந்தா கூட இப்ப அவனுக்கு பயம் சுத்தமா போயிடுச்சுங்க. கொஞ்சம் தன்னோட செல்ல பிராணி மாதிரி பாக்குறாங்க. இப்ப அவனுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, வெறும் புழுக்கள் தான். அந்த புழுக்களை அவன் தின்னுவான், கொஞ்சத்தை அந்த நரிக்கும் சாப்பிட கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு முயலை வேட்டையாடிட்டு அந்த முயலை கொண்டு வருவான். தோலை உரிச்சு அந்த முயலை ரெடி பண்றதுக்குள்ள அந்த தீயை இவன் மூட்டணும், அதுக்கப்புறம் வாட்டணும், நிறைய வேலை இருக்கு இல்லையா. அந்த தீயை உருவாக்குறதுக்காக இவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நரி வந்து இவன் கிட்ட இருக்க அந்த முயலை புடுங்க பார்க்கும். அப்படியே மூஞ்சிலேயே ஒரு அடி, கோவத்துல அப்படியே பச்சை தின்னுவாங்க. சொன்ன எல்லாம் சாப்பிட்டு உனக்கு கொடுப்பேன், பொறுமையாரு அப்படின்னு திட்டுறான் அந்த நரி கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு வழியை தீயை உருவாக்குறாங்க. அப்பாடா, இதுலயும் அவன் பாஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சி போன புல்லு இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து தீயா மூட்டி அந்த தீயில கொஞ்சம் வாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறான். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன பார்த்து என்கிட்ட கேட்கணும், நானே தான் உனக்கு பார்த்து போடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தூக்கி போடுறான். சோ அவனும் சாப்பிட்டாச்சு, அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் எங்கேயோ நரிகள் ஓலையற சத்தம், இதுவும் ஓலையிடும். அப்புறம் இவன் கையில அந்த நட்சத்திரங்களோட செட்டப்லயே டாட்டூ போட்டுறான்ல, அதை வச்சு வானத்துல பாக்குறான். அவன் போக வேண்டிய திசை அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். சொன்ன மாதிரியே நானும் உன் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், சீக்கிரம் நம்ம கூட்டத்துக்கு போய் சேருவோம், பயப்படாத அப்படின்னு அந்த நரி கூட பேசிட்டு இருக்கான். அப்புறம் நிறைய கற்களை வச்சு நிறைய சின்ன சின்ன ஈட்டிகளை செஞ்சு அதை எடுத்து பையில நிரப்பி வச்சுக்கிறான். இவங்க கழுத்துல போற சால்வ மாதிரி ஒன்னு இருக்கும், அதை நரி போட்டு கிழிச்சிட்டு இருக்கோம். அதையும் புடுங்கிட்டு சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். இங்கேயாச்சும் நைட் ஆயிடுச்சுன்னா தீ மூட்டி கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறது வழக்கம். பின்னாடியே அந்த நரி ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஒரு கட்டத்துல நான் என் வீட்டுக்கு போறேன், நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு விரட்டி விடுவான். ஆனாலும் அது பின்னாடியே வருங்க, மறுபடியும் விரட்டுவான், மறுபடியும் பின்னாடி வரும். கோவத்துல ஒரு கட்டை எடுத்து வீசி எறிவான். அந்த கட்டையை எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுக்கறதுக்கு வரும். என்னடா இது விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு தடவை ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க நிறைய பண்ணிங்க இருக்கும். அந்த பண்ணிகளை பார்த்ததும் நரி விரட்டி போயிட்டே இருக்கும். அதுல ஒரு நரி கரெக்டா இவனை நோக்கி ஓடி வரும். இவன் கையில ஈட்டி வச்சிருக்கான், குத்தி கொல்லவனை பார்த்தா மயங்கி கொஞ்சம் பதட்டத்துல அந்த பக்கம் விழுந்துடுறான், மிஸ் ஆயிடுது. அப்புறம் நரியை பார்த்து நீ கரெக்டா தான் பண்ண, நான் தான் சொதப்பிட்டேன், சரி விடு அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அங்க அங்கங்க தண்ணியா இருக்கு, இங்கேயே நெருப்பு முட்டி அப்படியே நெருப்பு பக்கத்திலே படுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துல தூங்க பாக்குறான். அந்த நரி பக்கத்துல வந்து இவனை கட்டி பிடிச்சி படுக்க பார்க்கும், இவன் விட மாட்டான், விரட்டி விட்டுருவான். ஆனா காலையில முழிக்கும் போது இவன் பக்கத்துல தான் இந்த நரி கட்டி பிடிச்சாப்ல இவன் பக்கத்துல படுத்திருக்கும். அடுத்த நாள் முயல் வேட்டை, நான் அழகா அந்த முயலை பிடிக்குது, அந்த முயலை வாட்டிக்கிட்டு இருக்கான், சாப்பிட போறான். அதுக்கு முன்னாடி நரி உருங்குது, நான் தானடா பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி, நீ பிடிச்சா கூட நான் சாப்பிட்டுட்டு தான் உனக்கு மிச்சம் போடுவேன் சரியா அப்படின்னு திட்டுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டு படுக்க போறாங்க. எப்பவும் போல நரி பக்கத்துல வந்து படுக்க பார்க்கும், அவன் தள்ளி விடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பக்கத்திலேயே படுத்துக்குது. காலையில முழிச்சு பார்க்கும்போது கட்டி பிடிச்சாப்ல தான் ரெண்டு பேர் படுத்துருக்காங்க. அப்பதான் இவன் நோட் பண்றான், என்னது இது இவ்வளவு நாருது, குளிக்கவே மாட்டியா அப்படின்னு அந்த நரி கிட்ட பேசுறான்.
அதுக்கப்புறம் இவன் போய் பக்கத்திலே ஒரு ஆத்துல நல்லா குளிக்கிறாங்க, நீயும் உள்ள வா நல்லா குளிக்கலாம் வா வா அப்படின்னு கூப்பிடுவான். ஆனா வராது, புடிச்சு இழுத்துட்டு வந்து அப்படியே உள்ள வீசுவான். இவன் அப்படியே நல்லா நீச்சல் அடிப்பான், அதுவும் நீச்சல் அடிக்கும், சூப்பரா போவோம். அதுக்கப்புறம் இவன் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான், அதை ஒரு குழு குழுக்கும் பாருங்க அருமையா இருக்கும். அப்போ அங்க மீன் நீந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது அந்த நரி அசால்ட்டா பிடிக்குது. அப்பாடா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சதுங்க. சாப்பிட்டுட்டு இங்கிருந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. குளிர்காலம் வேற ரொம்ப சீக்கிரமா நெருங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பண்ணிய வேட்டையாற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்க. நரி அந்த பக்கம் விரட்டிட்டு வரும், இவன் இந்த பக்கம் போவான், கரெக்டா குத்தி அந்த பண்ணியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நைட் அந்த பண்ணி தான் சாப்பாடு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய நரிகள் இவனை சுத்துறதா பாக்குறான். அதுல ஒரு நரி நல்லா கருப்பா இருக்குங்க. அந்த நரி பயப்படாம இவன் பக்கத்துல வருது, நம்ம ஹீரோ பக்கத்துல வருது. ஹீரோ விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இந்த நரிய பாக்குது. நம்ம நரியும் பக்கத்துல போய் அந்த கருப்பு நரி கிட்ட முத்தம் கொடுக்குற மாதிரி பிகேவ் பண்ணுது. இங்கிருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே அந்த கருப்பு நரியும் இங்கிருந்து போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கூட்டம் தான் நம்ம செல்ல பிராணியோட கூட்டம். உடனே நம்ம ஹீரோ உன்னோட கூட்டம் தானே, சரி போ, அது கூட நீயாச்சு நிம்மதியாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்னதான் அனுப்பி வச்சாலும் இவனுக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு துணைக்கு இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்ல. பயங்கர குளிர் காற்று வீச ஆரம்பிக்குது, அங்கங்க அப்படியே நல்லா உறைஞ்சு போயிருக்கும். அதுல ஒரு நாள் ஒரு இரவு குளிர் காயறதுக்காக தீய மூட்டிட்டு அப்படியே படுத்திருக்கான். தனிமை அவனை அப்படியே வாட்டதான் செய்யுது. அதே சமயம் வீட்டுக்கு போய் சேர்றான், பொண்டாட்டியா பாக்குறான், அழுகிறான். அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ என் புள்ள போயிட்டானா போயிச்சா அப்படின்னு அழுகிறாங்க. இங்கால நம்ம அந்த நட்சத்திர கூட்டத்தையே பார்த்து அந்த கிராமம் இருக்கிற அந்த திசையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. புயல் காத்து பயங்கரமா வீசிட்டு இருக்கு, அதையும் தாண்டி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது நிறைய நரி கூட்டங்கள் அங்க சாப்பிட்டு இருக்குதா பாக்குறான். அதுங்களை பார்த்ததும் ஒருவேளை தன்னோட நரியும் இங்கதான் இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறான். அதை பார்த்து எப்பயாச்சும் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு வேகமா ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது அவன் ஒரு மேட்டரை கவனிக்கல, இவன் இப்ப நடந்து வர இடமே ஆறா இருந்து உறைஞ்சு போனது. மேலதான் பனி கட்டி உள்ள தண்ணி, அதுல தெரியாம பொத்துன்னு கீழே விழுறாங்க. தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டான். மேல பனி அப்படியே படந்து இருக்கிறதுனால இவனால மேல உடச்சுக்கிட்டு மேல வர முடியல. அதே சமயம் நரி இதை நோட் பண்ணிட்டு இவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுது. பட் அதாலையும் காப்பாத்த முடியல. கையில இருந்த கத்திய வர கீழே போட்டுவான். கீழே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பிடிச்சு அதை கொண்டு வந்து சும்மா நச்சு நச்சுன்னு குத்தி கையை மேல எடுத்துறான். அதுக்கப்புறம் கைய அந்த நரி பிடிச்சி இழு இழுன்னு இழுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வருது. அவன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு, ஏன்னா எல்லாம் ஈரம் குளிர் வேற. அப்புறம் அந்த நரியை தான் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நரியன் தன்னோட கூட்டத்தை விட்டுட்டு இவனுக்கு தன்னோட உதவி தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கூட வருது. நாளாக நாளாக இவங்களோட வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சின்ன குடிசையை பாக்குறாங்க. ஒரு சின்ன கூடாரத்தை பார்த்துட்டு ஆஹா யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் பக்கத்தில் போனா குளிர்லயே அந்த பெருசு செத்து போய் போனமா உறைஞ்சு போயிருக்கான். ஒரே மன வருத்தம் ஆயிடு போயிடுது. அப்புறம் உள்ள போய் பாக்குறான், உள்ள இவங்க சாப்பிட்றதுக்கோ இவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு பொருள் கூட இல்லைங்க. ரொம்பவே வருத்தப்படுறான், ஃபீல் பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியக்கார மாதிரி ஆகிறான். அப்போ அந்த நரி தான் கொஞ்சம் பாசமா அவங்க கிட்ட படுது. அவன் மடியில படுத்துக்கிட்டு ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். இங்க செத்து போயிருக்கான் பாத்தீங்களா ஒரு பெரிய மனுஷன், அவங்க கிட்ட ஒரு வில்ல ஒரு அம்பு இருக்கும், அதை எடுத்துக்கிறான். நீங்க செத்துட்டீங்க, நானும் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான். போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா எதிர்க்க பயங்கரமான பனிங்க, பனி சூறாவளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி இங்க வீசுது. பின்னாடி பார்த்தா அந்த ஓனாய் கூட்டம் பக்கத்துல வந்துருச்சு. ஓனாய்களை ஒன்னு சேர்ந்து இவங்களை விரட்ட ஆரம்பிக்க அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பனி சூறாவளிக்குள்ள இவங்க போறாங்க. அப்பையும் விட மாட்டேங்குது, பின்னாடியே விரட்டி வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பனி கொகை இருக்கும், அந்த கொகைக்குள்ள வந்து ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியே இருக்கிற அந்த ஓனாய் கூட்டம் இந்த கொகைக்குள்ள வரல, அப்பாடா இவங்க சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த கொகையில வாழ்ந்துகிட்டு இருக்குது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோடையோ ஒருத்தன் பாசனாவில்ல, அவனை ஒரு புலி வந்து அழகா தூக்கிட்டு போய் கொண்டுச்சுல, அந்த புலி இருக்கிற கொகையே இதுதான். உள்ள இருந்து அப்படியே கர்ஜனை பண்ணிக்கிட்டு வெளியே வரும் பாருங்க அந்த புலி, பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து இது ஒரு செகண்ட் ஆடி போறான், பயப்படுவான். ஆனா நம்ம நரி அதை பார்த்து பயப்பட்ட மாதிரி தெரியல. அதுலயும் குறிப்பா ரொம்ப வேகமா வந்து நம்ம ஹீரோ மேல பாய பாக்கும் பாருங்க. அப்ப நரி நடுவுல குறுக்க பூந்து அப்படியே அதோட கழுத்தை கடிக்குங்க. நரிக்கும் புலிக்கும் சண்டை, சூப்பரா மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்க. என்னதான் நரி நல்ல வீரமான நரியா இருந்தாலும் நம்ம பையனை காப்பாத்துறதுக்காக போராடினாலுமே ஒரு புலி கிட்ட வேலையாகுமா, நல்லா அடி வாங்குது நிறைய காயம். இந்த பக்கம் இவன் வில்லு அம்பு வச்சிருக்காங்கல்ல, அப்படியே வச்சு குறி வச்சு இழுத்து புடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது விட்டுருவாங்க. ஒரே அம்புதான், சல்லுன்னு உள்ள போய் சம்பவ இடத்துல அந்த புலியை சாகடிக்குது. நல்ல வேலை. ஆனா அந்த புலிக்கு கீழே அந்த நரிக்கு என்னாச்சுன்னு தெரியல. கூப்பிடுறான், எந்திரி எந்திரிக்கிறான், லைட்டா அசைவு தெரியுது, சாகல உசுரோடுதான் இருக்கு நம்ம நரியும். உடம்புல அங்கங்க நல்ல கடி வாங்கி காயம் இருக்கு, அதுல குறிப்பா கழுத்துல பெரிய காயங்க. அப்புறம் அந்த புலியையே வெட்டி அதையே கறியாக்கி அதை சாப்பிடலாம்னு முயற்சி பண்றான், சாப்பிட முடியல அவனால, துப்பிடுறான். நரியும் பாவம். அப்புறம் அந்த நரியை கூப்பிட்டுட்டு இன்னும் அந்த பனி பிரதேசத்துல நடந்து போயிட்டே இருக்கான். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனா ஞாபகம் இருக்கா ஒரு கல்லை வரிசை அடிக்க வச்சு கையிலேயே சிம்பிள் போட்டுருந்தாங்க பாத்தீங்களா, அதை அவன் கவனிச்சிடறான். அப்ப நம்ம சரியான திசையை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரியை கூப்பிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போறாங்க, நரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ரத்த வாந்தி எடுக்கிற நிலைமை, பனியினால அவனோட நுரையீரல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு. நைட்டு தூங்கியாச்சு, அடுத்த நாள் எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல நரியால நடக்க முடியாதுங்க, படுத்தே விட்டது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ பாவம் நீ ரொம்ப வழியில கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற கத்தி எடுத்து அப்படியே அதோட கழுத்துல குத்தி வழி இல்லாம செத்துப்போ அப்படின்னு நம்ம நிறைய படத்துல பாத்துருப்போம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ இங்க பண்ணலங்க, அவ்வளவு பாசம், உன்னை அப்படியே நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனாலேயே நடக்க முடியல அந்த நிலைமையும் அந்த நரியை தூக்கிக்கிட்டு இவன் நடக்க ஆரம்பிக்கிறான்.
இன்னும் நடந்து கடந்து போயிட்டே இருக்கான். எங்கெல்லாம் அவனால நடக்க முடியாதோ அந்த நரிய கீழே படகு போட்டு பக்கத்துல அவனும் படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில விடியுது, மறுபடியும் நரிய தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டான், எதையோ பார்த்து சிரிக்கிறான். வந்துட்டோம் பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் நடந்து வந்தா நம்ம கிராமத்தை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமராவை அந்த கிராமத்துல இருந்து அந்த பக்கம் போக்கஸ் பண்ணா நம்ம ஹீரோ தாங்க ஒரு வழியா கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அதுவும் கையில ஒரு நரிய தூக்கிட்டு இப்படி தான் பையன் வருவான்னு நினைச்சு கூட பாக்கல. ஹீரோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவனை பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷங்க. ஓடி போய் அவனை பாக்குறாங்க. அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், கட்டி பிடிச்சு கதறாங்க. அதுக்கப்புறம் அவனையும் அந்த நரியையும் அப்படியே தூக்கிட்டு இங்க ஒரு சாமியாரமா இருக்கும் வைத்தியமா தான் பாக்கும். அந்த கூடாரத்துக்குள்ள ரெண்டு பேரையும் படுக்க போட்டு பக்கத்துல நெருப்ப முட்டி நல்லா குளிர்ல கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால உஷ்ணத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அப்படியே பக்கத்துல படுக்க போட்டிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் மந்திர கந்திர செய்து அதுக்கு தெரிஞ்ச வைத்திய வேலையெல்லாம் பாக்குது. அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த நரி அடிக்கடி வாழை ஆட்டிக்கிட்டு எதுமோ பண்ணுதுங்க. அதை பார்த்துட்டு இந்த வைத்தியச்சி பக்கத்துல போற வாழை தூக்கிட்டு வைத்த தடவி பார்த்துட்டு லைட்டா உள்ள விட்டு எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு குட்டி அடங்குண்ணியா, இந்த நரி இவ்வளவு நாளா பிரெக்னண்டா இருந்திருக்குங்க, மாசமா இருந்திருக்கு. அடுத்த ஒரு குட்டி, அடுத்த ஒரு குட்டி, வரிசையா ஆறு குட்டிங்க போட்டுடுச்சு நம்ம செல்ல பிராணி. இவனும் அப்படியே பக்கத்துல போய் அந்த நரிய பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இவனும் படுக்கிறாங்க. கிட்டத்தட்ட முழு மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோவுக்காக அந்த புலி கூட இது சண்டை போட்டுருக்கு. எப்படி இருக்கும் அவனுக்கு, அப்படியே ரெண்டு பேரும் சோகமா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கேமரா அங்க கட் ஆகி சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உசுரோட தான் இருக்கான், அந்த நரியும் உசுரோட தான் இருக்கு. நரியோட குட்டிய அங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. அதுல ஒரு குட்டி எடுத்து தூக்கி இவன் எப்படி ஓலை எண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே இன்னும் சில தினங்களுக்கு பிறகு, இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. எப்பவும் போல அந்த வேட்டைக்கு போகக்கூடிய அந்த வசந்த காலம் வந்திருக்கு. அந்த காலத்துல இவங்க வேட்டைக்கு போறாங்க. கடைசியா இவங்க வேட்டைக்கு போகும்போது நம்ம கிராமத்து மக்கள் மட்டும் போனாங்களா, இந்த தடவை வேட்டைக்கு போகும்போது ஒவ்வொருத்தனும் இந்த ஒவ்வொரு நரி குட்டியும் எடுத்து வளர்த்திருக்கான். எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல வளர்ந்து நிக்குது. எல்லா பேருக்கிட்டையும் செல்ல பிராணியா இந்த நரி வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த நரிகளோட சேர்ந்து வேட்டைக்கு போறப்பற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. தேங்க்யூ.